ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் மஞ்சூரியன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம சும்மாவே ஸ்டார்டரா சாப்பிடறதுக்கும் நல்லா இருக்கும், அப்படி இல்லைன்னா ஃப்ரைட் ரைஸ் நான் எல்லாத்து கூடயுமே அட்டகாசமான சைட் டிஷ்ஷா இருக்கும். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பன்னீரை மாவுல மிக்ஸ் பண்ணி பொரிக்கணும். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் சோள மாவு சேர்த்துக்கோங்க, கூடவே 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் போல மிளகு, கடைசியா தேவையான அளவு உப்பு. எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து, இதை வந்து நம்ம ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதனால ரொம்ப கெட்டியாகவும் இல்லாம இந்த மாதிரி நம்ம கலந்து வைக்கணும். இப்போ இதில் சேர்க்கறதுக்கு நான் வந்து 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். அதை வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நமக்கு வந்து பிடிச்ச மாதிரி கட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாவோட நம்ம கலந்து வைக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா மாவு வந்து ஒழுங்காக கூட்டாகாது, அதனால் இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போது எண்ணெய் சூடானதும் நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்து பொரிச்சிடலாம். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு, ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம வந்து திருப்பி போட்டுடலாம். இப்போ பன்னீர் நல்லா பொரிஞ்சு ரெடியா இருக்கு, இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். அவ்வளோதான், பன்னீர் எல்லாம் பொரிச்சு சூப்பரா ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம சும்மா சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு சாஸ் லேயர்ல கோட் பண்ணி எடுக்க போறோம். அதுக்கு நம்ம பொரிச்சுட்டு மீதி வச்சிருக்கோம்ல எண்ணெய், அதுல இருந்து 1/3 டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் போல சின்ன சின்னதாக நறுக்கின இஞ்சி, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரொம்ப சின்ன சின்னதாக நறுக்கின பூண்டு, எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி நம்ம கலந்து விட்டுறலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் 1 மீடியம் சைஸ்ட் வெங்காயம், அதை வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கூடவே 1/2 குடை மிளகாய், அதை வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ்ட் பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கூடவே வெங்காயத்துக்கும் குடை மிளகாய்க்கும் தேவையான உப்பு. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம லைட்டாக கலந்து விட்டுடலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சாஸ்லாம் சேர்க்கணும். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ், கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தக்காளி சாஸ், கெச்சப், அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் எடுத்திருக்கேன். ரொம்ப டார்க் சோயா சாஸ்னால் கம்மியாக சேர்த்துக்கோங்க, லைட் சோயா சாஸ்னால் இதை விட கொஞ்சம் அதிகமாக நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக மிளகு 1/4 டீஸ்பூன் போல் சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து கலந்து வைக்கணும். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா இதில் 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை கொதிக்கட்டும். இப்போ இதை வந்து கொஞ்சம் கெட்டி பண்ணுறதுக்கு நம்ம வந்து சோள மாவு தண்ணி சேர்க்கணும். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, கூடவே 1/4 கப் போல் தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்துட்டு அதோடு நம்ம சேர்க்கணும். நமக்கு வந்து அப்படியே சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ட்ரையாக வேணும் அப்படின்னா நம்ம வந்து தண்ணியை கம்மி பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வந்து ஃப்ரைட் ரைஸோடு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜ் சரியாக இருக்கும், நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மாற்றிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம்ல பன்னீர், அதை அப்படியே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அப்போ வந்து அந்த சாஸ்லாம் பன்னீரோட சேர்ந்து நல்லா கோட்டாகி சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா ரெடியாகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நறுக்கின வெங்காயத்தால் ஸ்ப்ரிங் ஆனியன் நம்ம சேர்த்துக்கலாம். ஒருவேளை நம்ம வீட்டில் ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லை அப்படின்னா நம்ம வந்து இதை சேர்க்காமையே பண்ணலாம். கொஞ்சமாக மல்லி இலையை வந்து கடைசியாக நம்ம சேர்த்துட்டோம்னாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பன்னீர் மஞ்சூரியன் தயார். டடா, நம்மளோட சூப்பரான பன்னீர் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாவின் சுவையரும்புகள் மலரட்டும்.